வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கணேஷ் விநாயக் டைரக்ஷனில் வந்திருக்க தேன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் இருக்கா? பழைய ரேஷன் கார்டு இருக்கா? பாஸ்போர்ட் இருக்கா? ஓட்டர் ஐடி ஏதாவது இருக்கா? எல்லா மயிரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க வா. போயாவே, எங்கிட்ட ஒன்றுமே இல்லைனே. தேன், காடும் காடு சார்ந்த படங்களும் இப்போலாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க நல்ல தமிழ் படம்னு சொல்லணும்னா அந்த லிஸ்ட்டில் மைனா, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். இப்போ அந்த நல்ல படங்கள் லிஸ்ட்டில் இந்த தேன் படமும் வந்து சேர்ந்துருக்கு. தேன், இது ஒரு மிகச்சிறந்த நல்ல படம். நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு யாருமே இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிக தரமான படம் தான் இது. குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா படம் முடியும் போது பல பேர் அழுதுருவாங்க. சும்மா காமெடிக்கு சொல்லலை, எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரையக்கூடிய அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் கணவன் மனைவி மேலே அன்பாக இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தோட முடிவில் அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் அவங்கள அறியாமே வந்துடும். தியேட்டரில் இந்த படம் முடியும் போது பல பேருக்கு இது நிகழ்ந்ததை நான் நேரடியாகவே பார்த்தேன். ஒரு திரைப்படம் பார்த்துட்டு அதை நினச்சி மக்கள் கண் கலங்குறாங்கன்னா அந்த படைப்பு எப்பேற்பட்ட தரமான படைப்பாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு கதை தானே, ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணத்தானன்ற எண்ணம் அடியோடு மறந்து நம்ம கண்ணுதிரிலே இந்த மாதிரியான துயர சம்பவங்களாம் அதை நம்மளை நம்ப வச்சு நம் மனதை உருக்கி அழ வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் கணேஷ் விநாயக். ஏற்கனவே இவர் எடுத்த படத்துடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு புது டைரக்டர்னு நினைப்பாங்க. இவர் ஏற்கனவே அருள்நிதியை வச்சு தகராறு, விக்ரம் பிரபு வச்சு வீர சிவாஜின்னு ரெண்டு சூரமோக்கையான டப்பா படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு படமே இதெல்லாம் ஏற்கனவே பண்ண படங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படங்கள் கிடையாது. ஆனால் இந்த தேன் படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சிறந்த படத்தில் தேன் படமும் இடம்பெறும். தகராறு படத்தில் வர மூணில் ஒரு கேரக்டர் நடித்த தருண்குமார் தான் அந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டராக நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க யாருமே ஏற்கனவே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தவே இல்லை. ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வர பிச்சைக்காரன், டாக்டர், தாசில்தார், விஏஓ, படத்துடைய கதாநாயகி, அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த குட்டி பொண்ணு முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. படத்துடைய டயலாக்ஸும் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. மைனா படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ண சுகுமார் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பச்சை பசையில்னு ரம்யமிக்கு இயற்கையான அழகாக ரொம்ப பளிச்சுன்னு காமிச்சிருக்காரு. ஃபோட்டோகிராஃபிக்கு மார்க் கொடுக்கணும்னா மைனாவை விட ஒரு மார்க் அதிகமாகவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய ஒளிப்பதிவு. ஏற்கனவே மக்கள் மனசை பிழிகிற மாதிரி கணவர் பெயர் ரணசிங்கன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட அந்த படம் முடியும்போது மக்களுக்கு என்ன ஒரு வலியும் வேதனையும் வந்ததோ அதே மாதிரி தான் இந்த படம் முடியும்போது எல்லாருக்கும் தோணுது. என்ன, அதை விட இந்த படம் இன்னும் அதிகமாக வலியை கொடுக்குது. இந்த அரசையும் அரசாங்கத்தையும் இதை விட இன்டெரக்டாக யாராலையுமே தோல்விக்க முடியாது. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லாமல் இங்கே வாழவே முடியாது. இது இல்லாத ஒருத்தன் ஆன்டி இண்டியன் தான். கடைசியில் அந்த ஆதாரும் ரேஷன் கார்டும் ஒரு சாமானிய மக்களுக்கு அது எங்கே போய் சேருதுன்றதை பார்க்கும்போது என்ன நாடு என்ன சட்டமோடா அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வருது. காட்டுக்குள்ளே இயற்கையோடு வாழறவங்களுக்கும் எப்படி உயிர்கொல்லி நோய் வருது? இனி இயற்கையான காற்று இயற்கையான தண்ணியை நேசிக்கிறவங்க காட்டு பக்கம் போய் கடைசி காலத்தில் வாழலாம்னு நினைக்கிறவங்க கூட பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்தையும் இங்கே இருக்க கார்பரேட்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி நாசம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்கிற கதை தான். அவங்களுடைய கம்பெனிலேருந்து வர நச்சுத்தன்மை மிக்க ரசாயன கழிவுகள்லாம் காட்டில் இருக்க நீரோட கலந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளும் அதனால் இறக்குதுன்றதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக நிறைய படத்தில் காமிச்சிருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்து கேள்விப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். இதை படமாக பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி பாதிக்கப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பெரும் துயரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நினைக்கும்போது அப்படி நம்மளை யோசிக்க வச்சார் பற்றி இந்த படத்துடைய இயக்குனர், அதுவே அவருடைய வெற்றி. முடிஞ்ச இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு சில படங்கள் தான் தியேட்டரில் பார்க்கலையே அப்படின்ற எண்ணம் ஏற்படுத்தும். இந்த படமும் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படமே. எப்படியாச்சும் இந்த படம் சம்மந்தப்பட்டவங்களும் இந்த படம் எடுத்தவங்களுக்கும் நாம் ஏதாச்சும் ஒரு கைமாறு செய்யணுன்ற எண்ணம் நிச்சயம் தோன்றும் இந்த படம் முடியும்போது. அதனால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் மூலமாக டிக்கெட் காசை கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன சேவையை செய்யுங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடித்தாலே உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும். மேலும் பல பேருக்கு படம் பார்த்து நீங்களே ரெஃபர் பண்ணுவீங்க. ரொம்ப தரமான நல்ல படம், தயவு செஞ்சு போய் பாருங்கன்ட்டு நீங்களே கண் கலங்கி ரெஃபர் பண்ணுவீங்க. தமிழ் சினிமாவில் சில படங்களை பார்த்தாலே அழுக வந்துடும், நம்மளால் அந்த பாரத்தை தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 10 படங்கள் இருக்குது. அந்த 10 படங்களில் இப்போ தேன் வந்து சேர்ந்துருக்கு. இந்த தேன் படத்துடைய முதல் பாதி மிகவும் இனிக்கும், இரண்டாவது பாதி இனிப்புடன் மருந்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து நம் மக்களுக்கு தேவையானதே. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா எப்பயாச்சும் ஒருத்தர் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். அதனால் இந்த படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக அதை சகிச்சிக்கலாம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா இந்த படத்துடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப இந்த படத்தை பார்க்கவே கூடாதுன்ற எண்ணம் தான் பல பேருக்கு வரும். அதனால் வேணால் இந்த படத்துக்கு ஒரு 20 மார்க் கம்மி பண்ணலாம். மற்றபடி இந்த படத்துக்கு 100 ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு 100 80% லாபமே. அடுத்த படத்தில் சந்திப்போம்.